காலையில் எழுந்ததுமே நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இந்த வாக்கிங் போகிற ஏரியாவை வந்து கொஞ்சம் நேரம் விசிட் பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு மைண்ட் ரிஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. காலையிலேயே மைல்டாக ஏதாவது செய்யலாமேன்னு சொல்லிட்டு நான் வந்து இடியாப்பம் தான் பண்ணியிருந்தேன். இது வந்து கலையில் வாங்கின இடியாப்ப மாவு தான், அதை வச்சு நான் இடியாப்பம் பண்ணிட்டேன். தேங்காய் பாலுக்கு இது சைட் டிஷ்ஷாக வச்சாச்சு. எப்பயுமே வந்து தேங்காய் பால் இடியாப்போ இல்லை ஆப்போ இடியாப்போ இந்த காம்பினேஷன் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற குருமா அந்த ஸ்டியூ அதெல்லாம் வச்சு சாப்பிட்றத விட இது சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை போட்டு தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது, பட் நல்லா தான் இருந்துச்சு. ரிலாக்ஸாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் சென்று வாங்கிட்டு வந்த காய்கறியிலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டாணி மட்டும் உரிக்காமல் வச்சுருந்தேன். சரி, இன்றைக்கி கையோடு அதை உரித்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமே சொல்லி அதை உரித்து வச்சுட்டேன். அப்படியே தம்பிக்கு கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கட்டும்னு சொல்லி நான் இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தேன், விளையாடிட்டு இருக்கான். அப்புறம் டீ தூள் காலி ஆகிடுச்சு, அதனால் அதை கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு இதையே வந்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் இங்கே ஹோலி எல்லாம் ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, நீ அடுத்த ஷோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.